எந்த ஒரு மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் எங்களுக்கு ஆண்பால் பெண்பால்ன்றது அவசியமான ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அது உங்களுக்கு ஒரு சின்ன வேலை, ஆனால் எங்களுக்கு அது பெரிய ஒருக்கா பாருங்க உங்களுக்கு எத்தனை சொற்களுக்கு பெண்பால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது என்று பாருங்க. நம்பி, நங்கை என்றதுல நிறைய பேருக்கு ஒரு சிதவை, அபுதாரன், விதவை. மதியுரைஞன், மதியுரைஞை, மதியுரைஞி என்று வராது. இதே இது ஆடவர் என்று வந்தால் பெண்டிர் என்று வரணும். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் எங்களுக்கு ஆண்பால் பெண்பால் என்றது அவசியமான ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அது ஸ்காலர்ஷிப் எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஒரு பெரிய போட்டி பரீட்சைக்கு போறீங்களாக இருக்கட்டும், எல்லாம் நம்மளுக்கு அவசியமாகுது. இன்றைக்கு நான் ஒரு 20 ஆண்பால் பெண்பால் இதில் நாங்கள் பார்க்க போறோம். அந்த 20 கடந்த காலங்களில் புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்களில் இடம்பெற்ற மற்றும் போட்டி பரீட்சைகளில் இடம்பெற்ற சொற்களை நான் இதில் எழுதியிருக்கிறேன். சரி, இதுவரைக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை வாங்க. நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய உதவியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன வேலை, ஆனால் எங்களுக்கு அது பெரிய ஒரு கைமாறாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதை இப்ப பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இதுல 20 சொற்கள் காணப்படுது. அந்த 20 சொற்கள்ல நீங்க ஒருக்கா பாருங்க உங்களுக்கு எத்தனை சொற்களுக்கு பெண்பால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது என்று பாருங்க. 20 சொற்களுக்கும் பெண்பால் சொல்லக்கூடிய மாதிரி இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே மிகவும் கட்டிக்காரராக இருப்பீங்க மொழியில. ஒன்று ரெண்டு பிழைகள் நாங்க விடலாம். சரி, இப்ப நாங்க பார்ப்போம் ஒவ்வொன்றா. பாங்கன் என்றதுக்கான பெண்பால் பாங்கி, பாங்கன், பாங்கி. பாக்கியவான், பாக்கியவதி, பாக்கியவான், பாக்கியவதி. தோழன், தோழி, அது எல்லாருக்கும் மிகவும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். தோழன், தோழி மிகவும் நல்லா தெரிஞ்சோண்டு. பாணன், பாடினி, பாணன், பாடினி. நம்பி, நங்கை, நம்பி, நங்கை. மணவாளன், மணவாட்டி, சீமான், சீமாட்டி. புண்ணியவான், புண்ணியவதி. வீரன், வீராங்கனை. எந்த நாய் போடுற என்றதுல நிறைய பேருக்கு ஒரு சிக்கல். அது மூன்று சொல்லி நாய், வீராங்கனை. குமாரன், குமாரத்தி. குமாரன், குமாரத்தி. சரி, இதுல 10 நீங்க எத்தனை சரியா, நீங்க உங்களுக்கு சரியா செஞ்சிருந்தீங்க என்றதற்கா பாத்துக்கொள்ளுங்க. இப்ப பாப்போம் நாங்க 11 வரைக்கும் 20 வரையான சொற்களை பாருங்க. அதுல உங்களுக்கு எத்தனை சரியா செய்யல மாதிரி பாருங்க. தபுதாரன், மதியுரைஞன், ஆடவன், சேவகன், இளைஞன், புதல்வன், பால்காரன், பக்தன், சிஷ்யன், குள்ளன். இதுல உங்களுக்கு எத்தனை சரியா செய்யற மாதிரி கேட்டு பாருங்க. அதுல 18-19 சொற்கள் எல்லாம் வடமொழி சொற்கள். பக்தன், சிஷ்யன் எல்லாம் அது தமிழுக்கு வாரது குறைவு என்றாலும் சில கேள்வி பேப்பர்கள்ல வருவதற்கான வாய்ப்புகள் ரூபாய் அரிதாக காணப்படுறதால நான் அதை எழுதியிருக்கிறேன். சரி, தபுதாரன்ன்றதுக்கு என்ன பெண்பால் சொல்? விதவை, தபுதாரன், விதவை. மதியுரைஞன், மதியுரைஞை. எப்படி எழுதுற? மதியுரைஞன், மதியுரைஞை. மதியுரைஞி என்று வராது, மதியுரைஞை.
ஆடவன் மங்கை. இதே இது ஆடவர் ரெண்டு வந்தால் பெண்டிர் ரெண்டு வரணும். ஆடவர் ரெண்டு வந்தால் பெண்டிர் ரெண்டு வர வேணும். ஆடவன் ரெண்டு வந்தால் மங்கை ரெண்டு வர வேணும். சேவகன் சேவகி, இளைஞன் இளைஞி என்று போட்டால் பிள்ளை, யுவதி இளைஞன் யுவதி. இளைஞி என்ற ஒரு சொல் பதம் நாங்கள் பயன்படுத்துறோம் இல்ல, யுவதி இளைஞன் யுவதி. புதல்வன் புதல்வி, பால்காரன் பால்காரி. எந்த ரீவரம் என்று பார்ப்போம். பால்காரி என்று பெரிய ரீயெல்லாம் போடுறல்ல, பால்காரி. பக்தன் பக்தை, இது வடமொழிச்சல். சிஷ்யன் சிஷ்யை. இப்ப தூய தமிழ் சொற்களை மாத்திரம் எக்ஸாம் கேட்பாங்கன்றது இல்லை தானே, அதனால நாங்கள் இதழையும் சும்மா போட்டிருக்கிறோம். குள்ளன் குள்ளச்சி, சரி பாருங்க. இப்ப உங்களுக்கு இதுல 20க்கு 20 சரி எடுத்தாக்கள் யாரு என்றதற்கு பாத்தீங்கள் என்றால், உங்களை நீங்களே மீளாய்வு சுய மீளாய்வு செய்து பாத்தீங்கள் என்றால் நீங்கள் கட்டிக்காரர் என்றது விளங்கும், அல்லது நாங்கள் எந்த இடத்துல தவறு விடுறோம் என்றது விளங்கும். சரி ஒருக்கா பாப்போம். பாங்கன் பாங்கி, பாக்கியவான் பாக்கியவதி, தோழன் தோழி, பாணன் பாடினி, நம்பி நங்கை, மணவாளன் மணவாட்டி, சீமான் சீமாட்டி, புண்ணியவான் புண்ணியவதி, வீரன் வீராங்கனை, குமாரன் குமாரத்தி, தபுதாரன் விதவை, மதியுரைஞன் மதியுரைஞை, ஆடவன் மங்கை. ஆடவர் ரெண்டு வந்தால் பெண்டீர் ரெண்டு வரவன். சேவகன் சேவகி, இளைஞன் யுவதி, புதல்வன் புதல்வி, பால்காரன் பால்காரி, பக்தன் பக்தை, சிஷ்யன் சிஷ்யை, குள்ளன் குள்ளச்சி. சரி இது போல நாங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன கிளிப்ஸா போட்டுக் கொண்டிருக்கிறோம் உங்களோட சேனல்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தினம் தினம் வந்தடையும். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ் போடுற வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்க, நீங்க கமெண்ட்ஸ்ல அது சம்பந்தமாக சொல்லுங்க. வேறு ஆலோசனைகளையும் நான் நிறைவேற்கிறேன். நன்றி.